உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் அவர் அனுப்பி வைக்கிறேன், இவனு கவலைப்படாதீங்க, அவர் நினைச்சா எதையும் சாதிப்பார். பரவாயில்ல பரவாயில்ல, நீ உட்கார். ஐயோ இதெல்லாம் உட்காருங்க. எங்க உட்கார்ந்தா என்ன? மேனேஜர் விவரம் எல்லாம் சொன்னாரு, நான் ஏற்பாடு பண்றேன். ஏதோ என்னாலான சரீர ஒத்தாச. ஆமா, உனக்கு என்னென்ன வேலை தெரியும்? இதுவரையிலும் படிக்கிறதுதான் என் வேலையா இருந்தது. படிக்கிறது ஒரு வேலையா? வேற எதுலயாவது முன் அனுபவம் உண்டான்னு கேக்குறேன். இது மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்ற விசித்திரமான அனுபவம் எனக்கு இதுவரை ஏற்பட்டதில்லை. பரவாயில்ல பரவாயில்ல, முதல் அனுபவமே இதுதானா? குட், வெரி குட். நீ ஒண்ணும் கவலைப்படாத, உனக்கு வேலை தேடி தர வேண்டிய பொறுப்பு என்ன சேர்ந்தது? அந்த கதவை தாப்பா போட்டுட்டு. போறவங்க வரவங்க பார்த்து அசிங்கம் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லி தெரியற விஷயமா இது. மிஸ்டர் கொஞ்சம் வாங்க வாங்க, முக்கியமான விஷயம். ஹோட்டல் ரூம்ல தனியா வந்து தங்கிட்டு இருக்கிறவ குடும்ப பொண்ணா? என்ன சொன்னேன், அது எங்க முதலாளி மகனா? எங்க முதலாளி மகன்? முதலாளி மகன் எலே ஹோட்டலோட நடத்துறீங்க? நானும் கிட்ட பசங்களா? போடா. பசங்க தனியா ஒரு பொண்ணு வந்து தங்கிட்டா என்ன வேணும்னாலும் பண்ணிடலாங்கிற நினைப்பு. அவங்க வந்துடுறான், மடியில பணத்தை கட்டிக்கிட்டு அயோத்தி தூளம் பண்றதுக்கு இல்ல. ஹோட்டலால நடத்துறீங்க ஹோட்டல்? ஐயோ கேப்பாளுகளா, தப்பு தண்டாவா நடந்தீங்க? குடல ஊரிலும் மாலையா போட்டுடுவேன். போங்கடே போங்கடா. ராமு, இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட இங்க தங்க மாட்டேன். இப்பவே எங்கேயாவது போகணும், பாதுகாப்பான இடத்துக்கு. அந்த வர்த்தல வீட்டுக்கு திடீர்னு அங்க போய் நிக்கிறது நாகரீகம் இல்ல. நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன், அதை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துருங்க. அதுவரையிலும் ராமு வீட்டுல. ராமு எப்ப வந்தாலும் வீட்டுக்குள்ள போய் உட்காரணும்னு சொல்லிருக்கேன்ல, ஏன் வழிவே நிக்கிற? பிரபு என்னப்பா இதெல்லாம்? என்னப்பா பதில் சொல்லு, என்ன இதெல்லாம்? சத்தியம் தோத்து போச்சுங்க, அதர்மம் ஜெயிச்சிடுச்சு. இந்த வீட்டையும் உங்க சொத்துக்களையும் ஃபேக்டரி முதலாளி ஜப்தி செஞ்சு எடுத்துக்கிட்டாருங்க. ஜப்தியா? எதுக்காக? என் மக உங்க மேல போட்டிருந்த மைனர் கேஸ் அவளுக்கு சாதகமா தீர்ப்பாயிடுச்சு. நீங்க எதிர் வழக்காடல, அதனால நாங்க கோர்ட் மூலமா ஜப்தி ஆர்டர் வாங்கி நிறைவேற்றிட்டோம். அமீனா, அந்த ஆர்டர் அவர்கிட்ட காண்பீங்க. துரோகம், துரோகம். சத்தியமும் தர்மமும் தாம்பக்கம் இருக்கும் போது
யார் என்ன செய்ய முடியும்னு அளவு கடந்து நம்பிக்கிட்டு இருந்த இந்த உத்தமரை ஐயா என்ன கொஞ்சம் பேசப்படுங்க. அந்த வக்கீலும் குமாஸ்தாவும் மத்தவங்களும் சேர்ந்து சதி செஞ்சு அநியாயமா ஏமாத்திட்டாங்க. துரோகிங்க. ராமு, உனக்கு இங்க என்ன வேலை? இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாரு? வாங்க, நீங்க யாரு? ஐயாவுக்கு இங்க என்ன வேலை? நான் முதலாளியோட ஆளு. அடலி யாரா இருந்தா எனக்கு இல்லையா? நான் கருங்காரர்களுக்கு விரோதி. ராமு, என் ஃபேக்டரியில வேலை செய்யற கூலிக்காரன் நீ. கூலிக்காரன் தாங்க, ஆனா கைக்கூலி இல்ல. முதலாளிங்கிறதுனால நீங்க செய்யற அயோக்கியத்தனங்களுக்கு எல்லாம் நாங்களும் உடனே இறக்கணுமா என்ன? யாரும் இங்க குழப்பம் உண்டாக்க கூடாது. ராமு, மிஸ்டர் பாலசுந்தரம், உங்க சொத்தெல்லாம் கிரைம் பேசி எனக்கு வித்துட்டு அதுக்கு உண்டான முழு பணத்தையும் என்கிட்ட கை நீட்டு நீங்க வாங்கல. சத்தியமா சொல்லுங்க. நான் கோர்ட் மூலமா நடவடிக்கை எடுத்திருக்கும் போது சத்தியம் சமாதானம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் சட்டத்தை கடைபிடிக்கிறவன். வயதான என்னையும் என் மகளையும் நடுத்தருவில் நிக்க வச்சு வேடிக்கை பார்க்கணும்ன்றது தானே லட்சாதிபதியான உன்னுடைய லட்சியம். நடக்கட்டும், நடக்கட்டும். சத்தியத்தையும் பரமத்தையும் காக்க வேண்டிய சட்டத்தையே தலையாட்டி பொம்மையா உங்களை மாதிரி சில பேர் ஆட்டி வைக்கிறீங்க. ஆனா நான் சத்தியத்தையும் தர்மத்தையும் மீறி நடக்காதவன், நேர்மையும் ஒழுங்கையும் கடைசி வரையில கடைப்பிடிக்கிறவன். விஜயா, என்ன ஆச்சு? இந்த தவறை யார் செய்தது? நான் இப்ப வெளியே தான் இருக்கிறேன். முகூர்த்தம் வச்சாங்க. காலையில அழுத கண்ணும் சிந்தன மூக்குமா பொண்ணு வந்து அம்மா கிட்ட எனக்கு வர பிடிக்கலம்மா நாளா. ஏண்டி பிடிக்கல அப்படின்னு பார்வதி கேட்டாளா. இத எப்படிமா உங்ககிட்ட சொல்றதுனாலாம் பொண்ணு. என்னடி நடந்ததுனாலாம் பார்வதி? ஒண்ணுமே நடக்கலமான்னு சொல்லி ஓன்னு அழுதாளா. எத்தனையோ இரவு போயிடுச்சு, இன்னும் எத்தனையோ இரவு வரப்போகுது. என்னை பொறுத்தவரையில இது நடு இரவு. அதாவது எனக்கு நமக்கு இத சந்தோஷமான இரவுன்னு கூட சொல்லலாம். இங்கே கட்டில் இல்லை, கஞ்சி மெத்த இல்லை, பட்டு விரிப்புகள் இல்லை, கட்டாந்தரையில படம் பாய்தான் வச்சிருக்கு. அதனால என்ன? அந்த பாய் மேல நீங்க இருக்கீங்க, எனக்கு உங்க மடி இருக்கு. நான் வெறுங்கையத்தான் ஏந்திக்கிட்டு வந்தேன். எனக்கு வாழ்க்கையை கொடுத்தீங்க, இப்போ நான் பாலையும் பழத்தையும் ஏந்திக்கிட்டு வரல, மனசுல அன்பத்தான் ஏந்திக்கிட்டு வந்திருக்கேன். அம்மா கடையில இருந்து திரும்பி வர போறாங்க. கடை ஏமாத்திரியா? என்ன இது முகத்துல கறி? பழக்கமில்லாத வேலையை செய்ய சொல்லி உன்னை யார் கட்டாயப்படுத்துறாங்க? வீட்டு வேலை ஒண்ணும் எனக்கு கஷ்டம் இல்லை. இருந்தாலும் எனக்கும் ஒரு வேலை பாருங்க.
ரெண்டு வருமானம் வந்தா குடும்ப கஷ்டம் இன்னும் கொஞ்சம் குறையும் இல்ல. பொண்டாட்டி கையால சம்பாதிக்கிற பணத்தை வாங்கி செலவு பண்றதுக்காக இந்த கை இல்ல, என் கையால சம்பாதிக்கிற பணத்தை வாங்கி செலவு பண்ணத்தான் இந்த கை இருக்கு. இந்த சம்பளம் அம்மாவுக்கு புடவ வாங்கலையா? அது அது அடுத்த வாரமா வாங்கிக்கலாம். அதுக்கு இதுக்கு கடங்க பின் கொடுத்தேன். என்ன இது? ஒரு ரூபா எனக்கு வேணும். எதுக்கு? அது அது ரகசியம். ரகசியமா? ஆமா, இங்க வாங்க. சினிமாவுக்கு போகணும். சினிமா விட முக்கியம் இல்லையா துணிமணி வாங்குறது? இப்ப இருக்கிற சினிமாவை பார்க்கும்போது துணிமணி வேணுங்கிற அவசியமே நமக்கு தோணாது. சரி சரி, வேட்டி சட்டையை நான் துவைச்சு போட்டிருக்கேன், போய் மாத்திக்கீங்க. இதுக்குதான் ஒவ்வொருத்தருக்கும் பொண்டாட்டி அவசியம் வேணுங்கிறது. அதை விட அவசியம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் புருஷன் வேணுங்கிறது. ஐயோ, காய்கறி வெட்டி வைக்கலன்னா சத்தம் போடுவாங்களே. சத்தியத்தையும் நீதியும் முன்னெடுத்து தான் இப்ப உள்ள வக்கீலர்கள் கேஸ்ல நடத்துறாங்க. அந்த பிளீடர் சம்பந்தத்தை போல ஒத்த ரெண்டு பேர் அதுக்கு விதிவிலக்கா இருக்கலாம், ஆனா எல்லாருமே சம்பந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. உங்க பெருந்தன்மையை என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா இந்த விஷயத்துல நீங்க செய்ய வேண்டியதை தாராளமா செய்யுங்கன்னு என்னால பெருந்தன்மையோட சொல்ல முடியல. என்ன, இந்த நிமிஷத்துல நான் எந்த வித பலமும் இல்லாதவன். மிஸ்டர் சத்யமூர்த்தி, எனக்கும் மனுஷத்தன்மை இருக்குன்னு நிரூபிக்கிற மாதிரி இந்த நிலைமையில எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம எதையுமே செய்ய தயாரா இருக்கு. பட் நீங்க சொன்னதுல இருந்து இந்த கேஸ்ல ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கே இல்லை. ராமு, எதுக்கும் நீங்க கோர்ட்டுக்கு போய் சரியான விவரங்கள் கிடைக்குமான்னு பாருங்க. அதுக்குள்ள நாங்க வந்துடுறேன். இல்லை போயிட்டா? யோ, என்னையா இருந்துகிட்டே இல்லைன்னு போய் சொல்றியா? சோறு கிடைக்காது உன் வாய்க்கு. சோறு கிடைக்கிறது போட்டையா? ஆனா டிஃபன் கிடைக்கியா? இட்லி வடை சாம்பார் திரவ திரும்பையா? சத்தம் போடாதயா சும்மா? நான் ஏன் சும்மா இருக்கணும்? பீச பொருள் என்கிட்ட பீச, நான் ஏன் சும்மா இருப்பேன்? ஐயா, இந்த பாரு, கோர்ட்ல வக்கீல நேர்ல பார்த்து உன்னை பத்தி சொல்றேன். நீதான் தேர்ந்தெடுத்து அவர் பேர் சொன்னதும் நாளைக்கோணும் எட்டு மாதிரி ஆயிடுறிய. ஹலோ, ஏ நாம பேசுறதெல்லாம் அவர்கிட்ட சொல்லாதடி. போடி, நீயே பேசிக்கோ, நான் நான் வர்றேன்னு நீங்க போறேங்கிறீங்களா? இவ இருக்கிறதுனால நான் போறேங்கிறேன். ஆமா, என்னையும் விஜயாவையும் சேர்த்து வைக்கிறது உங்களுக்கு என்ன அவ்வளவு அக்கறை? அக்கறையும் இக்கறையும் பால மாதிரி இணைச்சு வைக்கிறது பரோபகாரம் இல்லையா? ஏன் மிஸ்டர் பாபு, இதே பார்க்குக்கு இதே டைப்புக்கு நாள் தவறாம வருதுண்டா? இல்ல, விஜயாவோட அப்பா நாள் தவறாம இங்க வந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு ஹார்ட் டிசீஸ், ஹிருதய கோளாறு. அவருக்கு துணையா விஜயாவும் வர்றா. இவளுக்கும் ஒரு வகையில ஹார்ட் டிசீஸ் தான். நீங்களும் தவறாம வர்றதா தெரியுது. உங்களுக்கு அதே தானா? ஏன் விஜயா, பச்சலாவும் தினமும் பார்த்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்களே, அவங்களுக்கு ஹார்ட் தானோ? ஐ மீன் நோய், ஹார்ட் டிசீஸ். என்னோட ஹிருதயத்துல அப்படி ஏதாவது கோளாறு ஏற்பட்டா அதுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவேன். இவள மாதிரி மறைச்சு ஒழிச்சு பாலசுந்தரமா அவங்களை சேர்ந்தவங்களும் ஒன்னா சேர்ந்துட்டு திருட்டு கை எடுத்துட்டு கேச ரிக்கார்ட் ஆக்கிட்டாங்க. இனிமே ஒண்ணும் செய்ய முடியாது. சதி என்னமோ நடந்து போச்சு. சம்பந்தம், அந்த சதியில யார் யாருக்கு உடந்தையா இருந்தாங்கன்றது இப்ப பிரச்சனை இல்லை. உங்களால எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமானா செய்யுங்க. என்னால இப்ப புதுசா கேஸ் போடவோ வழக்காடவோ இந்த நிலையில வசதி இல்லை. நான் மத்தவங்க கிட்ட கவுத்துத்தான் என் கையை நீட்டி இருக்கிறேனே தவிர நிமித்து நீட்டினது இல்லையா? மிஸ்டர் சம்பந்தம், உங்ககிட்ட மனம் விட்டு பேசுற அளவுக்கு இன்னொரு வக்கீல் கிட்ட போய் எனக்கு உதவி செய்யன்னு கெஞ்சறதுக்கு எனக்கு தார்மீக பலம் இல்லை. நீங்க சொல்றத பார்த்தா உங்க கேஸை நான் கெடுத்த மாதிரி சொல்றீங்க. என்னுடைய தொழிலை நீங்க அவமதிக்கிறீங்க.
இன்சல்ட் இன்சல்ட். மிஸ்டர் சம்பந்தம், உங்க கட்சிக்காரனான என்கிட்ட நீங்க தர்ம நியாயத்தோட நடந்துக்கல தான் நான் நினைக்கிறேன். என்ன ஒரு அறிவில்லாத கட்சிக்காரனா நீங்க நினைக்கலாம், ஆனா தர்மமும் நேர்மையும் சத்தியமும் தவறாத மனுஷன். மிஸ்டர் சத்யமூர்த்தி, இதுக்கு மேல என்னுடைய டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஐ அம் வெரி பிஸி மேன், பிஸி மேன். இனிமே பேச மாட்டேன், எனக்கு முக்கியமான வேலை. சம்பந்தா, மக்கள் சார் சாட்சி பத்தாதுன்னு சொன்னான். ஐயாவுக்கு இல்லாத வீசா. மிஸ்டர் சம்பந்தா, உங்களுக்கு நான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. குட் பை. இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆக்ட் பண்றதனுடைய அடிப்படையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த விஜயா பொண்ணுக்கு நம்ம வீட்டுல இடம் கொடுக்கலன்னு தானே நீ ஆத்திரப்படுற. இத பாரம்மா, விஜயாவை தவிர வேற யாரா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் நான் தங்குறதுக்கு இடம் கொடுப்பேன். அவளே மட்டும் தங்க வைக்கிறதுக்கு நம்ம பாலசுந்தரம் அனுமதிக்கவே மாட்டாரு. இது நம்ம குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம், குடும்ப தலைவருங்கிற முறையில உங்க அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயம். உங்க கையில இருந்த அந்த அதிகாரம் அவர் கைக்கு எப்ப மாறுச்சு? பாரம்மா, நான் பாலசுந்தரத்துக்கு ஊழிய, விஜயாவுடைய அப்பா அவருக்கு விரோதி. அவர் தான் போய் சேர்ந்துட்டாரு, அவரோட அந்த விரோதமும் போய் தொலை வேண்டியதுதானே. அவருக்கு வாரிசு இருக்கும் போது அதை எப்படியம்மா தொலையும்? ஓஹோ, அதனால அந்த வாரிசை வாழ விட கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்க. அவர் தயவுக்காக உங்க மனசாட்சியை வித்துட்டீங்க, உங்களையே அவர் காலடியில அடக வச்சுட்டீங்க. அப்பா, மனசாட்சிக்கு விரோதமா நியாயம் இல்லாத முறையில சம்பாதிக்கிற இந்த சொத்தும் சுகமும் அதனால கிடைக்கிற சந்தோஷமும் அதிக நாளைக்கு நிலைச்சிருக்காது. ஏன்பா உன்ன சுடுதா? இந்த மாதிரி எத்தனையோ சூடு வாங்கறவன் நானு, ஏன்னா நான் வக்கீல். இல்லப்பா, நீதியின் சன்னிதானத்துல சத்தியத்துக்கு தலை வணங்கி உன்னைக்க சொட்டு கூட நாக்கல வைக்க முடியல. உமியோட கோதுமை கஞ்சி யார் குடிப்பா? ஐயோ, அதானா இத போய் அவன் கஞ்சியா குடிப்பான்? அப்படி ரொட்டியா தட்டி ஒரு கை பசு நெய்ய சேர்த்து முட்டை குருமாவையும் சேர்த்து அப்படி அடிச்சோம். எந்த காட்டுல இருந்தியா வர்ற? அந்த சுகமே வேற பாட்டு. நெய்யும் முட்டை குருமாக்கும் வசதி இருந்தா வடை பாயசத்தோட விருந்து சாப்பாடே சாப்பிடுவோம். ஐயா கைதி, இது திமிரவாதம் இல்ல எதிர்வாதம். லா பாயிண்ட். தள்ளி உட்காரியா, பொம்பளை பக்கத்துல பட்டுன்னு வந்து உக்காரியே, உனக்கு வெக்கம் இல்ல? என்ன 16 வயசு குமரியா? எங்க அம்மா வயசு இருக்கு, இது ரெண்டு வெக்கம். தூக்கி தூக்கி தொடுற. ஓகே, தனமா பேசாத. உனக்கு அம்மாண்ணா, எனக்கு என்ன வயசு இருக்கும்? அப்படி உட்கார்ந்து சாவகாசமா எண்ணி பாரு. ஏ கைவி, எனக்கு என்ன வயசு ஓடுதுன்ற? நீ எனக்கு மூத்தவனா இருப்ப. உனக்கு மூத்தவனா? இந்த விளையாடாத, சித்திரை வந்தா தான் எனக்கு 40 முடியுது. உன் சின்ன பையனுக்கு இருக்கும் அந்த வயசு. அவ இன்னும் வயிற்றுக்குள்ளதான் இருக்கிறான். என் வீட்டுக்காரி முழுகாம இருக்கிறான். அவ சின்ன பொண்ணா இருக்கிறதுனால. ஆமா, என்னைக்குமே என் வீட்டுக்காரி சின்ன பொண்ணுதான். ஏய் கேவி, வணக்கம் 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 வணக்கம். என்னப்பா அது இருப்பா நிக்காம போற? என்ன தெரியலையா? நானும் திருவாங்கடா. உன்னையும் தெரியும், உன் வக்கீலையும் தெரியும். ஆமா, எங்க வக்கீல் தான். உன்னை பாக்கணுங்கிறதுக்காக அவர் பொண்ணையே அனுப்பிச்சிருக்காரு, அதுக்கு துணையா தான் நான் வந்திருக்கிறேன். எதுக்காக? இனிமே இந்த ஸ்ட்ரைக்கு போராட்டம் இதெல்லாம் இல்லாம நமக்குள்ள ஒரு உடன்பாட்டுக்கு வர்றது ரொம்ப நல்லதுன்னு அவர் நினைக்கிறாரு. யாரு? நம்ம வக்கீல் ஐயா. இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப ரகசியம். என்னது? முதலாளி சொல்ற மாதிரி நீ கேட்டேன்னா உனக்கு நான் ஒரு நல்ல தொகை வாங்கி கொடுப்பேன். நல்ல தொகைன்னா? செவுத்தியான தொகை, துண்டு கீழே வாங்குற மாதிரி. அதை வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ சௌக்கியமா இருக்கலாம். நான் உனக்கு ஏதாவது கொடுக்கணுமா? குடு இல்லன்னா விடு. இந்த மாதிரி காரியங்கள்ல நான் தலையிட்டா கேட்காமையே கிடைக்கும். நான் கூட நீ கேட்காமையே செமுத்திய கொடுக்கறேன். குட, ஐயோ ஐயோ அடிக்கலப்பா அடிக்கலப்பா, நானும் உன்ன மாதிரி ஒரு தொழில் அடிப்பா. இது உனக்கு விடுங்க அடியலடா.
அந்த பாலசந்திரன் இருக்கானே அவனுக்கு விடுகிற அடி. ஐயோ ஐயோ அடிக்க ஐயோ ஐயோ என்ன காரியம் செய்தீங்க? என் கூட வந்த ஆள் அடிச்சது என்னையே அடிச்ச மாதிரி தான். உங்க கூட வந்த ஆள் சொன்னது நீங்க சொன்ன மாதிரி என்ன உங்களையே அடிச்சதான் நீங்க நினைச்சுக்கலாம். அடிக்கிற அளவுக்கு அவர் என்ன சொன்னாரு? சும்மா ருதியா இங்க பாருங்கம்மா, முதலாளி சொல்றத நான் கேட்டா எனக்கு ஒரு நல்ல தொகையை லஞ்சமா வாங்கி கொடுக்கறதாக நீங்க சொன்னா அதுக்கு உங்களை நான் அடிக்காம இருந்தா நீங்க ஒரு பொண்ணுங்கிறது நல்லதா? இவர் அப்படி சொன்னாரா? விஜயா, இந்த ஆளை விவரம் இல்லாம நான் அடிச்சிருப்பேன்னு நீ நினைக்கிறியா? என்ன அவமானப்படுத்தணும்னா என் கூட வந்தீங்களா? அதுக்குள்ள வச்சரா இவன். சாதிங்க, முதல்ல வெளியே போங்க. ஐ திக்க சரி சரி காரணம் தான் இப்ப படிநடியா போடுங்க. மிஸ்டர் ராமு, என்ன மன்னிச்சிருங்க. நான் வந்தது நீங்க சொல்ல வேண்டியதை அந்த ஆளே சொல்லிட்டார். சமரச பேச்சுவார்த்தைக்கு நீங்க தயாராவீங்கன்னு நான் நினைக்கவும் இல்லை. ஃபேக்டரி கேட்ட திறக்க போறதும் இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? ஃபேக்டரியை திறக்கிறதுக்கு சர்க்கார் எடுத்த நடவடிக்கையை அந்த முதலாளி தடுத்து ஸ்டே வாங்கிட்டார். இந்த நிலைமையில அவங்க சமரசத்துக்கு உடன்படுவாங்களான்னு நான் விசாரிச்சு விவரம் சொல்றேன். மிஸ்டர் ராமு, ஒண்ணு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். எங்க அப்பா உட்பட சேர்ந்து செய்யற தீர்மானத்துக்கு நான் பொறுப்பில்லை. ஒரு வக்கீலோட தர்மத்தில இருந்தும் சத்திய வழியில இருந்தும் கொஞ்சமும் மாறாதவனா? விஜயா, உன்னுடைய சிநேகிதியை நீயாவது புரிஞ்சுக்கணும். வர்றேன். இனிமே நாம என்ன செய்யறது? ஃபேக்டரி திறந்துரும்னு சந்தோஷப்பட்டவங்களுக்கு எல்லாம் நம்ம கதைதான். நம்ம உள்ளத்துல பத்தி எரிகிற தீய அணைக்கிறதுக்கு எந்த சக்தியாலையும் முடியாது. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் வந்தாச்சே, குளித்தி வெட்ட வெட்டுமா வெட்டு வெங்க பாக்கல. ஐயோ, வந்திருக்கிற கூட்டம் போறோம், நான் ஆளு கொடுத்துண்டாவது கிடைக்கட்டுமே. முக்கியமான கெஸ்டுக்காக வெயிட்டிங். நான் தான் வந்துட்டேன். ஓஹோ, முக்கியமான கெஸ்டா? இன்னும் விஜயா வரலப்பா. அவளுக்காக இத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கணுமா? ஏற்கனவே ஒரு மாதிரி நாத்தம் வருது. வெட்ட சொல்லுங்கண்ணா. பரவாயில்லைங்க, வெயிட் பண்றோம். நமக்கு வேண்டியவங்க வரலன்னா மனசுக்கு கொஞ்சம் இதா இருக்கும் இல்லையா? ரொம்ப இதா சொல்லிட்டீங்க அப்பா. திஸ் இஸ் பாபு, என் காலேஜ் மேட். என் கூட ஒட்டி போட வச்சு. இவர் ரொம்ப இனிமையா பாடுவார் அப்பா. அப்படி இல்ல, பாட்டு ஒண்ணு பாருங்களேன். ஐயோ, இப்ப என்ன பாட்டு? பயத்துக்கு இல்லாம இருக்கும் போதுதான் காதுக்கு. அண்ணா, நான் கூட ரொம்ப நல்லா பாடுவேன் தெரியுமா? எனக்கு தெரியும் ஐயா, உன் பஞ்ச பாட்டு. அண்ணா, இப்ப இங்கோ பத்தி எடுத்து எடுத்து வயசை குறைக்கிறாரு. ப்ளீஸ் பாபு, கொஞ்சம் பாடுங்களேன். ஒரு கண்டிஷன். என்ன? சின்ன பாட்டா தான் பாடுவீங்க? இவங்களும் சேர்ந்து பாடணும். ஓய், கண்டிப்பா பாடுறேன். டூயட்டா? அண்ணா கச்சேரிக்கு புறப்படுற நேரத்துல உங்க கச்சேரியா? அது வரைக்கும் நான் இதை பத்திரமா பாடுறேன். சம்பந்தம், நீங்க புத்திசாலித்தனமா எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டாலும் நான் முட்டாள்தனமா இதுக்கெல்லாம் பதில் சொல்லி உங்க நேரத்தை வீணாக்க விரும்புறேன். சின்ன வயசுல இருந்தே என் வீட்டுல வளர்ந்தவன், என்னுடைய சுகதுக்கங்கள்ல பங்கெடுத்துக்கிற நல்லவன். கொஞ்சம் வெளியே போ, வெளியே போங்க. சம்பந்தம், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவ வாழ்க்கை அனுபவிக்க வேண்டிய பருவத்துல கால் எடுத்து வச்சிருக்கா. அவ காலூடி நிக்கவும் கண்கலங்காம வாழவும் ஏதாவது வழிவகை இருக்குதா? அதுக்கு உங்களால ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு தெரிஞ்சுட்டு போகத்தான் நான் வந்தேன். எனக்கு ஒண்ணும் புரியலையே. எனக்கு எல்லாமே நல்லா புரியுது.
சத்தியத்தையும் தர்மத்தையும் கடைப்பிடிச்சவனும் அவருடைய மகனும் நடுத்தருவில் இருக்கிறாங்க. ஓஹோ, அந்த மைனர் சூட்டு விஷயமா? அது பாலசுந்தரத்துக்கு சாதகமா முடிச்சுட்டு இல்ல, உங்களுடைய கட்சிக்காரனால எனக்கு பாதகமா முடிஞ்சு போச்சு. ஓ, அதுவா? அந்த கேஸ் தொடர்பு எனக்கு விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அது மட்டும் இல்லாம கட்சிக்காரனும் ஆஜராகவும் இல்ல. அது விஷயத்தை பத்தி எனக்கு சொல்லவும் இல்ல. யாரு யாருக்கு தெரிவிக்கிறது? ஐ ரிப்போர்ட் ஹட் நோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஏயா, கட்சிக்காரனுக்கு இல்லாத அக்கறை வக்கீலுக்கு எப்படி இருக்க முடியும்? அப்படி இருந்து என் குமிஸ்தா கிட்ட அடிக்கடி போய் விவரத்தை சொல்லையா அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். அவன் சொன்னானா? சொல்லி கூப்பிட்டு கேட்கறேன். பச்சைக்குடி பந்தலுக்கு கீழே இரண்டு பருவக்குடிகளா? முல்லைக்குடி படர தேரை கொடுத்தான் பாரு. இந்த பாபு தன்னையே கொடுக்கிறார். படருங்கள். ஓ, ஐ அம் சாரி. அந்த குடியும் துவண்டு கிடக்கிறது. மந்தானத்தால் மயங்கி கிடக்கும் இந்த இளங்குடியை நீங்கள் தான் தண்ணீர் தளித்து மயக்கத்தை கலைத்து விட்டீர்களே. தொடி, நான் மௌனமா இருந்தா மனசு கிழுறேன். இனிமே நீ வாய் திறந்தா நானும் கிழுவேன். இந்த கதாநாயகிகளே இப்படித்தான் அனுபவிக்கிறது. பூரா அவங்க அவஸ்தப்படுறது நாங்க. வருக வருக நவீன அம்பிகாபதி அவர்களே, உங்கள் வரவுக்கு வரவாக. அம்பிகாபதி வந்தும் வராமல் விடைபெறுகிறான். வருகிறேன். ஏன் வெற்றிகரமான வாபஸோ? போர் அடிக்கிறதுதான் பிக்னிக் வந்தோம். பிக்னிக் வந்து போர் அடிக்கணுமா? பசங்க பார்த்தா வார போறாங்க. இந்த அமராவதியை உங்களுக்காக கவனிக்க வேண்டியது ஏன் பொறுப்பு? எங்களுக்காக விடைபெற வேண்டியது உங்க பொறுப்பு. மிஸ்டர் அம்பிகாபதி, என் பிறந்த நாள் அழைப்பை மறந்து விடாதீர்கள். சாப்பாடு தானே? நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு ஒரு பெரிய வந்திருக்கு. அப்ப அவ நிச்சயம் வருவா. நோ டவுட். வாயை திறக்காதே. பாத்தீங்களா? பாத்தீங்களா? நான்